தமிழ் உலகங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி நமக்கு ரிலீஸ் ஆகிடும் இந்த ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்து நாம் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான்னு இந்த வேடையில் பார்க்க போகிறது என்னென்னா ஃபஸ்ட் ரவுண்டில் சேர்ந்த மாணவர்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிருக்கும் உங்களுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து வந்தது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்கன்னா உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணும்பொழுது டியூஷன் ஃபீஸ் என்னவோ கவர்மெண்ட் காலேஜுக்கு நாலரை லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸுன்னு சொன்னால் அந்த நாலரை லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸை பே பண்ணிவிட்டு நீங்கள் காலேஜில் உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்ட போய் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுவீங்க ஸோ இதுதான் ரவுண்ட் ஒன்றில் இருந்த ப்ரொசீஜர் சேம் ப்ரொசீஜர் தான் ரவுண்ட் டூலையும் இருக்குது ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் என்னென்னா யாருக்கு ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்னா ரவுண்ட் ஒன்றில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் ரவுண்ட் டூவில் வந்து ரீ அலாட்மெண்ட் போயிருப்பாங்க அந்த ரீ அலாட்மெண்ட் போன மாணவர்கள் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த காலேஜ் க நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது நம்ம நாம் அடிக்கடி சொன்ன விஷயம் என்னன்னா எந்த காலேஜ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஒரு காலேஜை மட்டும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள் ரெண்டு காலேஜில் எந்த காலேஜ் கிடைச்சாலுமே அல்லது மூணு காலேஜ் போட்டிருக்கீங்கன்னா மூணுல எந்த காலேஜ் கிடைச்சாலுமே நீங்கள் சேருவீங்க அப்படின்னா அந்த காலேஜ் மட்டும் சாய்ஸ் ஃபில் போடுங்க அப்படின்னு சொன்னோம் அப்போ நீ உங்களுக்கு ரவுண்ட் ரியல் ஆட்மெண்ட் போன மாணவர்கள் ரவுண்ட் டூவில் எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜில் நீங்கள் பஸ் சேர்ந்து தான் ஆகணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் சேரலனா உங்களுடைய உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர் ஃபீட் ஆகிடும்ன்றது உங்களுக்கு தெரியும் பட் என்னென்னா நீங்கள் போய் சேரும்பொழுது ஏன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்ச காலேஜே தான் இருக்கும் அதை தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க ஸோ அதில் போய் சேரும் பொழுது நீங்கள் சேர்ந்துடணும் சேர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய அசோசியல் எப்பயும் போல உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண போகிறீங்க திரும்ப டியூஷன் ஃபீஸ் கட்டணுமானா தேவையில்லை யாருக்குனா ரீ அலாட்மெண்ட்டில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் ஏற்கனவே ரவுண்ட் டவுனில் அவங்க கட்டியிருப்பாங்க அதனால் திருப்பி கட்ட வேண்டிய வேலை இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களோட ஒரிஜினல் சர்டிபிகேட்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைத்த ச காலேஜில் உங்கள் ஒரிஜினல் சர்ட்டிஃபிகேட் இருக்கும் அங்கே போய் நீங்கள் கலெக்ட் பண்ணணும் அந்த கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்பாக தான் நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களுடைய அலாட் செகண்ட் ரவுண்ட் டூவில் கிடைத்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் ரவுண்ட் ஒனில் கிடைத்த காலேஜுக்கு போயிட்டு அங்கே உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் இந்த மாதிரி ரவுண்ட் டூவில் சீட்டு கிடச்சிட்டு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே திருப்பி அவங்க கையில் கொடுத்துருவாங்க சரிங்களா ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் சேர்ந்து நீங்கள் அலாட்மெண்ட்டுக்கு போகிறீங்க பிரைவேட் காலேஜ்லேருந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் போனாலும் சரி ரீ அலாட்மெண்ட்டில் அல்லது ஒரு பிரைவேட் காலேஜ்லேருந்து ரீ அலாட்மெண்ட் திரும்ப பிரைவேட் காலேஜே போனாலுமே சரி ஆனால் அந்த ப்ரைவேட் காலேஜில் இங்கே வெளியே வரும்போது மட்டும் மேபி வந்து சம்டைம் சில காலேஜில் வந்து அமௌண்ட் ஏதாவது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது தெரியல பட் அப்படி இருந்ததுன்னா அது நீங்கள் பேசி தான் வாங்கணும் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ஃபீஸை வந்து என்னவோ அதை அவங்க வந்து நாலரை லட்ச ரூபான்னு சொன்னால் நாலரை லட்ச ரூபா அவங்க கொடுத்து தான் ஆகணும் ரைட்டிங்களா அது ஒன்றுமே பெருசாக பண்ண மாட்டாங்க அல்லது வந்து கேஷாக உங்களுக்கு கையில் கேஷாக கொடுக்க மாட்டாங்க எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க ரூபா கையில் லட்சம் தான் ஆகணும்னு நான் சொன்னது வந்து கையில் கொடுக்க மாட்டாங்க எந்த ரீ அலட்மெண்ட் காலேஜுக்கு நீங்க போறீங்க அந்த காலேஜுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் ஸோ அவ்வளவுதான் பிரைவேட் காலேஜா இருந்தாலுமே சரி கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட்னா எந்த முப்பத்தாறு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எந்த காலேஜில் ரி கிடைச்சாலுமே அது ஒன்று தான் ஏன்னால் கவர்மெண்ட் தான் நீங்கள் ஃபீஸை கட்டிருக்கீங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் ப்ரைவேட் காலேஜுக்கு போகும்போது அந்த காலேஜுக்கு அந்த ஃபீஸ் போகணும் அப்படின்ற போது அது கவர்மெண்ட்டில் இங்கே கட்டின ஃபீஸ் அவங்களே வந்து ட்ரான்ஸ்ஃபர் அந்த ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிப்பாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலுமே ரவுண்ட் ஒனில் அல்லது அதே ரவுண்ட் ஒன் பிரைவேட் காலேஜாக இருந்தாலுமே ரவுண்ட் டூவில் கிடைத்த அந்த அலட்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கிட்டு அந்த கா ரெஸ்பெக்டிவ் காலேஜில் சேர்ந்த காலேஜில் போய் கொடுத்து நீங்கள் உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணி வந்துட்டு ரவுண்ட் டூ காலேஜில் போய் சேரணும் ஸோ இதுதான் சேரத்துக்கு உன்னோட டேட்டு நமக்கு தெரியும் அக்டோபர் ஐந்துன்னு சொல்லி அதற்கு முன்பாக நீங்கள் போய் அந்த காலேஜில் ரிப்போர்ட் பண்ணணும் சார் நாளைக்கே டவுன்லோட் பண்ணிட்டு நாளைக்கே அந்த வேலையை செஞ்சுணுமானா தேவையே இல்லை அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா டேட் உங்களுக்கு இருக்குது அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பொறுமையாக போனால் போதும் சரிங்களா இந்த விவரங்களை பார்த்துக்குங்க மற்றபடி பெரிய விஷயங்கள் இல்லை காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்களாம் நீங்கள் செய்யணுன்றதை திரும்ப நம்ம தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ